Hi my dear students, today we are going to discuss about 4th standard English subject, the lesson The Giving Tree. Okay, the lesson topic The Giving Tree. How do you feel when you help someone? இங்கே யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எஸ் வெரி குட். எப்படி ஃபீல் பண்ண? ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு டூ யூ ஃபீல் வென் யூ ஷேர் யுவர் திங்ஸ் வித் அதர்ஸ்? உங்களுடைய திங்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எஸ் வெரி குட். சம் பீப்புள்ஸ் வந்து, சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் ஃபுட் ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸு, இது எல்லாமே ஷேர் பண்ணும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோன்னா கண்டிப்பாக சேடாக தான் ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுடைய டாய்ஸு, பிளேயிங் டூல்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுவோம்? யாராச்சும் உடச்சிடுவாங்களோ? ஏன்னா நம்ம வச்சுருக்கும் போது சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவோம். அதே வந்து மற்றவங்க வச்சுருந்தா அதை எல்லாம் உடச்சிடுவாங்களோ, ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? சேடாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த திங்ஸ்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். ஒரு சிலருக்கு வந்து சுத்தமாக கொடுக்க மாட்டேன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிவிடுவாங்க, ஒரு சிலர் கொடுப்பாங்க. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், இப்போ நம்ம இந்த போயமில் என்ன பண்ண போகிறோம்னா, பார்க்க போகிறோன்னா, ரீட் திஸ் ப்ளே டு நோ ஹவ் யர் ட்ரீ ஃபீல்ஸ் வென் இட் ஹெல்ப்ஸ் எ பாய். ஒரு ட்ரீ வந்துட்டு ஒரு பாய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? எது ஒன்றுமே எதிர்பார்க்காம ஒரு பாய்க்கு வந்து ஒரு ட்ரீ, சரிங்களா, அதுதான் வந்து ஃபுல்லாக இவனுக்கு இந்த ஸ்டோரி ஃபுல்லாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாம் பார்க்கலாமா? ஓகே, ஆல் ஆஃப் யூ லிசன். பாருங்கள், த கிவிங் ட்ரீ. ஓகேங்க, அந்த ட்ரீ ஃபுல்லாகவே கொடுத்துட்டே இருக்குது. அதுதான் இந்த டாபிக் வச்சுருக்காங்க. நரேட்டர் நரேட்டர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒன்ஸ் தேர் வாஸ் எ ட்ரீ அண்ட் இட் லவ்ட் எ லிட்டில் பாய். எவ்ரிடே த பாய் உட் விசிட் த ட்ரீ அண்ட் என்ஜாய் இட்ஸ் கம்பெனி. ஒரு ட்ரீ வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு பையன், ஒரு பாய், ஒரு குட்டி, ஒரு லிட்டில் பாயை வந்து ரொம்ப லவ் பண்ணுது, ட்ரீ பண்ணுது, சரிங்களா, ட்ரீ லவ் பண்ணுது. எவ்ரிடே அந்த பாய் வந்து அந்த ட்ரீயை வந்து விசிட் பண்ணுவான். எவ்ரிடே த பாய் வுட் விசிட் த ட்ரீ அண்ட் என்ஜாய் இட்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து அந்த ட்ரீக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த பாய் வந்து டெய்லியும் விசிட் பண்ணுறது அந்த ட்ரீக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரீ என்ன சொல்லுது பாருங்கள், கம் ஹியர் மை பாய், கம் அண்ட் கிளைம் அப் மை ட்ரங்க் அண்ட் ஸ்விங் ஃப்ரம் மை பிரான்ச்சஸ். ட்ரீ என்ன சொல்லுதுன்னா, அந்த பாயை வந்து வரவேற்குது. கம் ஹியர் மை டியர் பாய் சொல்லி கூப்பிட்டு அவனுடைய ட்ரங்க், மரத்தோடைய ட்ரங்க்குன்னா அந்த அதனுடைய உடற்பகுதி சொல்லுவோம்ல, பாடி, அதுதான் வந்து ட்ரங்க்கு. அது மேலே நீ ஏறி, கிளைம்னா ஏறுறது, ஏறி என்னுடைய பிரான்ச்சஸ், என்னுடைய கிளைகள்லாம் இருக்குல்ல, அதை பிடிச்சி நீ ஸ்விங் பண்ணு, ஊஞ்சலாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீ வந்து அந்த பாயை வந்து கூப்பிடுது, சரிங்களா. நம்மளுமே என்ன பண்ணுவோம், ட்ரீயில் ஊஞ்சல் தான் ஆடுவோம். நம்மளுக்கு ட்ரீ வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், சரிங்களா. அதனுடைய லீவ்ஸு, அதனுடைய ட்ரங்க்கு, அதனுடைய பிரான்ச்சஸ்ஸு, அதனுடைய ஃப்ரூட்ஸ், அதனுடைய வெஜிடபிள்ஸ், அதனுடைய ஷேடு எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம ஊஞ்சல்லாம் கட்டி அது கீழே விளையாடிட்டுருப்போம். ஸோ ட்ரீங்கிறது நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் நாம் தான் என்ன பண்ணிடணும்னா, அந்த ட்ரீயை வெட்டிடும். அது மாதிரி வெட்டக்கூடாது, சரிங்களா. இதில் என்னென்னா, அந்த பாய் வந்து வரான். அதே மாதிரி அது சொன்ன மாதிரி என்ன பண்ணுறான், ஸ்விங்கிங் ஃப்ரம் பிரான்ச்சஸ், ஹா வாட் ஃபன் அப்படின்னு சொல்கிறான். அந்த மரத்து மேலே ஏறுறான், ஏறி ஸ்விங் பண்ணுறான், அது அவனுக்கு ஜாலியாக இருக்குது. ஸோ வாட் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரீ என்ன சொல்லுது பாருங்கள், ஆர் யூ ஹங்க்ரி, ஈட் மை ஆப்பிள்ஸ். நீ ரொம்ப பசியாக இருக்கியா? ஹங்க்ரினா பசி, ஆங்க்ரினா கோவம். ஓகேவா? இதில் ஹங்க்ரி தான் கொடுத்துருக்காங்க. ஆர் யூ ஹங்க்ரி, ஈட் மை ஆப்பிள்ஸ். உனக்கு பசியாக இருக்கா, என்னுடைய ஆப்பிள்ஸ் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீ அந்த பாய் கிட்ட சொல்லுது. உடனே அந்த பாய் என்ன பண்ணுறான்னா, ஈட்டிங் ஆப்பிள்ஸ், ஹவு டெலிஷியஸ், எவ்வளோ ஸ்வீட்டாக, எவ்வளோ சூப்பராக டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் வந்து அந்த ஆப்பிள்ஸை சாப்பிட்றான். நரேட்டர் என்ன சொல்கிறார் பாருங்கள், வென் த பாய் வாஸ் tired, he slept under the tree. The tree was happy to give it a share. But time went by and the boy grew older and went away. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், அந்த பாய் வந்து ஸ்விங் பண்ணால, ஸோ டயர்டாகிட்டான். டயர்டாகி அந்த மரத்துக்கு கீழே வந்து படுத்துக்கிறான். அந்த ட்ரீ அப்பயும் என்ன பண்ணுதுன்னா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த ஷேட் இருக்குல்ல நிழல், அது கொடுத்து அவன் தூங்குறதுக்கு ஷேட் கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை நினைக்கிறப்ப அந்த ட்ரீக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. ஏன்னா அந்த பாயை தான் இதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நம்மளுக்குமே ஒருத்தருக்கு பிடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே அவங்களுக்கு செய்யணும்னு நினைப்போம். அதே மாதிரி தான் அந்த ட்ரீ என்ன பண்ணுது, அவனுக்கு எல்லாமே செய்யணும்னு நினைக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரூ அவனை ஏறி ஸ்விங் பண்ண சொல்லிச்சு, ப்ளே பண்ண சொல்லிச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் அதோடய ஷேட்லேயே படுக்க வச்சுக்கிச்சு, சரிங்களா. கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகுது. இந்த ட்ரீ மாஸ் ஆஃப்டர் அலோன், அந்த பாய் கொஞ்சம் பெருசாகிட்டான், அவன் வரவே இல்லை அந்த சைடு.
அந்த ட்ரீ எப்படி இருக்குது, ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. அவ்வளோன்னா தனிமை, தனிமையாக இருக்கிற மாதிரி அந்த ட்ரீ ஃபீல் பண்ணுது. ஆஃப்டர் சம் இயர்ஸ், ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம், ஒன் டே த பாய் கேம் டு தி ட்ரீ அண்ட் த ட்ரீ வாஸ் வெரி ஹாப்பி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பாய் வந்து ரொம்ப வருஷம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரிட்டன் வரோம் அந்த ட்ரீயை பார்க்குறதுக்கு. நடுவில் அந்த கேப்லாம் வரவே இல்லை, பிட்வீன் கேப்லாம் வரல, கொஞ்சம் பெருசாகிட்டு அவன் வரான் அந்த ட்ரீயை பார்க்குறதுக்கு. ட்ரீ என்ன பண்ணுது பாருங்கள், மறுபடியும் ட்ரீ அவனை வரவே இருக்குது. ஒன் செகண்ட், மறுபடியும் எப்படின்னா, கம் மை பாய், கம் அண்ட் கிளைம் அப் மை ட்ரங்க் அண்ட் ஸ்விங் ஃப்ரம் மை பிரான்ச்சஸ். மறுபடியும் அவனை என்ன சொல்லுது, கம் பாய், வந்து நீ என்ன பண்ண, என்னுடைய பிரான்ச், என்னோடய ட்ரங்க்கு, அதான் பாடி சொன்னால அது மேலே ஏறி என்னுடைய பிரான்ச்சஸை பிடிச்சி நீ ஸ்விங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீ சொல்லுது. சரிங்களா, உடனே அந்த பாய் என்ன சொல்கிறான், ஐ எம் டு பிக் டு கிளைம் அண்ட் ப்ளே, நான் வந்து ரொம்ப பெரியவனாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் சொல்கிறான். சரிங்களா, சொல்லிவிட்டு ஐ வாண்ட் டு பை திங்ஸ் அண்ட் ஹாவ் ஃபன், ஐ வாண்ட் சம் மணி, கேன் யூ கிவ் மீ சம் மணி அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீயை பார்த்து கேட்கலாம். அந்த பாய் என்ன கேட்குறான், அப்போ ட்ரீ கிட்டே, நான் ரொம்ப பெரியவனாக ஆகிட்டேன், எனக்கு சம், எனக்கு சில திங்ஸ்லாம் வேணும், ஐ வாண்ட் டு பை திங்ஸ், எனக்கு திங்ஸ்லாம் வாங்கணும், ஐ வாண்ட் சம் மணி, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், ஐ வாண்ட் சம், கொஞ்சம் பணம் வேணும், கேன் யூ கிவ் மீ சம் மணி, உன்னால் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் போயிட்டு அந்த ட்ரீ கிட்டே போய் கேட்குறான். சரிங்களா, புரியுதுங்களா, பாய் போயிட்டு ட்ரீ கிட்டே கேட்குறான், ட்ரீ கிட்டே பணம் இருக்குமா, இருக்காது. ஆனால் அந்த பாய் போயிட்டு அந்த ட்ரீ கிட்டே கேட்குறான். உடனே ட்ரீ என்ன சொல்லுதுன்னா, ஐ எம் சாரி, என்ன சொல்லுது, ஐ எம் சாரி பட் ஐ ஹாவ் நோ மணி, என்கிட்ட என்ன இல்லை, பணமே இல்லை, என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குது. கேட்டுட்டு ஐ ஹாவ் ஒன்லி லீவ்ஸ் அண்ட் ஆப்பிள்ஸ், என்கிட்ட என்ன இருக்குது, வெறும் இலை, லீவ்ஸும் வெறும் ஆப்பிள்ஸ் மட்டும்தான் என்னுடைய ட்ரீயில் இருக்குது, என்கிட்ட இருக்குது. யூ கேன் பிளக் மை ஆப்பிள்ஸ் அண்ட் செல் தேம் இன் தி மார்க்கெட், நீ என்கிட்ட இருக்க ஆப்பிள்ஸ் எல்லாத்தையும் பறித்து நீ மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் செல் பண்ணு, தென் யூ வில் ஹாவ் மணி. ஓகேவா, நீ அப்படி போய் செல் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், மணி கிடைக்கும், அந்த மணியை வச்சுக்கிட்டு உனக்கு தேவையான திங்ஸ்லாம் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீ வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அவன் அந்த ட்ரீக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனுக்கு என்னென்ன கொடுத்துச்சு, ஸ்விங் பண்ண விட்டுச்சு, ஆப்பிள்ஸ் கொடுத்து சாப்பிட சொல்லிச்சு, ஷேர்ட் கொடுத்துச்சு, மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வரான். அப்பயும் என்ன பண்ணுது, அவனுக்கு அதனுடைய ஆப்பிள்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவனை வந்து திங்ஸ் வாங்கணுன்றதுக்காக இது ஹெல்ப் பண்ணுது, ட்ரீ ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா, நரேட்டர் என்ன சொல்கிறார் பாருங்கள், த பாய் ஹாப்பிலி பிளக்டு த ஆப்பிள்ஸ் அண்ட் கேரிடு தெம் அவே. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், பாய் ஹாப்பியாக ஃபீல் பண்ணி போயிட்டு அதனுடைய ஆப்பிள்ஸ் எல்லாத்தையும் அவன் பிளக் படிச்சிடுறான், படிச்சுட்டு எடுத்துக்கிட்டு அவன் விற்கிறதுக்கு கிளம்பிடுறான். த ட்ரீ வாஸ் ஆல்சோ ஹாப்பி, அப்பயும் ட்ரீ என்ன பண்ணுது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. ஏன், ஏன்னா அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம்ல, அதனால் அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. அந்த பாய்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோமே அப்படின்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. பட் த பாய் ஸ்டேட் அவே ஃபார் ஏ லாங் டைம் அண்ட் த ட்ரீ வாஸ் சேட், பறிச்சுக்கிட்டு போனான் பாருங்க, போனதோடு சரியாக அவன் ரிட்டன் வரவே இல்லை, அதனால் அந்த ட்ரீ என்ன பண்ணுது, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுது. ஒன் டே த பாய் கேம் பேக் அந்த ட்ரீ ஷுக் வித் ஜாய், மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பையன் வந்து அந்த ட்ரீயை பார்க்க வரான், அதனால் அந்த ட்ரீ என்ன பண்ணுது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. சரிங்களா, எப்படி ஃபீல் பண்ணுது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. ரிமைனிங் ஸ்டோரி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ட்ரீ வந்து பாய் வரான், அந்த ட்ரீ என்ன பண்ணுது, அவனுக்கு அவனுடைய ட்ரங்கில் ஏறி பிரான்ச்சஸில் ஸ்விங் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் சாப்பிட, பசியாக ஹாங்கிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பிட ஆப்பிள்ஸ் கொடுத்து, அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான்ட்டு அவனுக்கு தூங்குறதுக்கு ஷேட் கொடுக்குது. அதோட அவன் போயிடுறான். ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப்டர் அவன் வரான், வந்து என்ன பண்ணுறான், அதுக்கிட்ட மணி கேட்குறான், பணம் கேட்குறான் சில திங்ஸ் வாங்குறதுக்கு. இது என்ன சொல்லுது, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட இருக்கிறது லீவ்ஸ் அண்டு ஆப்பிள்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபீல் பண்ணுது. உடனே ட்ரீ என்ன சொல்லுது, என்கிட்ட இருக்க ஆப்பிள்ஸ்லாம் பிளக் பண்ணி நீ எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் செல் பண்ணு, செல் பண்ணால் உனக்கு ஃபியூ கொஞ்சம் பணம் கிடைக்கும், அதை வச்சு நீ என்ன பண்ணிக்கோ, உனக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்ன பண்ணுறான், அதை எடுத்துகிட்டு போயிடறான், போயிட்டு வாங்கிக்கிறான், திரும்ப கொஞ்ச நாள் வரல, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வரான். சரி, இதோட இந்த ஸ்டோரி நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதனுடைய கண்டினியூஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.